நம்ம வீடியோஸில் நிறையா வந்து வேக்ஸ் கேண்டில் வந்து எப்படி பண்ணலான்னு வந்து பார்த்துருக்கோம். இன்றைக்கி அதே மாதிரி வேக்ஸ் வச்சு சூப்பராக வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ரோசஸ் வந்து பண்ண போகிறோம். இந்த ரோசஸ் எல்லாமே வந்து வேக்ஸ்லேயே வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் வேக்ஸ் எடுத்திருக்கேன், வேக்ஸ் க்ரையான்ஸ் கொஞ்சம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து சில்வர் பாத்திரத்தில் வச்சு நம்ம வந்து மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இது வந்து அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டும் நம்ம போடும்போது ஈவனாக மெல்ட் ஆகி கிடைக்கும். நீங்கள் நார்மலாக வீட்டில் இருக்க கேண்டில் கூட வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மெல்ட் பண்ணி எடுத்தாச்சு, பூ பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு நீளமான திரி எடுத்துருக்கேன். நம்ம கேண்டில் பண்ணுறதுக்கு இந்த திரி வந்து தனியாக கிடைக்கும். ஒரு போர்டில் நம்ம உருக்கி வச்சுருக்க இந்த வேக்ஸை வந்து ஸ்பூன் எடுத்து வந்து ஊற்றிக்கலாம். சில்வர் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம கத்தி வச்சு ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணி இந்த பீஸ் எடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். பாருங்கள், திரியில் வச்சு நான் சுருட்டியிருக்கேன். இதே மாதிரி அடுத்தடுத்த லேயரை வந்து வச்சு ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஈவனாக உங்களுக்கு வந்து அந்த பெட்டலோட ஷேப் வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கோங்க. பெட்டல்ஸோட சைஸ்லாம் சீக்கிரம் வந்து அதை எடுத்துடணும். 3 seconds தான் வந்து டைமே. நீங்கள் அதுக்கு மேலே விட்டிங்கன்னா வந்து அந்த பெட்டல்ஸ் எல்லாமே வந்து காஞ்சிரும், ஒடிஞ்சிடும். நீங்கள் எடுக்கும் போதே நீங்கள் அப்படி எடுத்தாலும் வந்து அது ஒட்டாது. ஏன்னா கொஞ்சமாவது வேக்ஸ் அந்த ஹீட் இருக்கணும் அதில். அப்போ தான் வந்து நம்ம ஒரு லேயரோட இன்னொரு லேயர் வந்து ஒட்டும். ஸோ ரொம்ப ஈஸி இந்த பெட்டல்ஸை நீங்கள் வரிசையாக அந்த மாதிரி ஒட்டிகிட்டே வர வேண்டியதுதான். அந்த வேக்ஸை வந்து ஹீட் இருக்கனால வந்து ஈஸியாக வந்து அது ஒட்டிடும். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு பூ வந்து பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டே வாங்க. உங்களுக்கு சின்னதாக மொட்டு மாதிரி போகணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பெட்டல்ஸ் வச்சுக்கோங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த போர்டில் வந்து கொஞ்சம் வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். எந்த ஆயில்னாலும் வந்து பரவாயில்ல. அதுக்கு மேலே நீங்கள் வந்து வேக்ஸை ஊற்றுனீங்கன்னா வந்து இந்த மாதிரி எடுக்கும் போது வந்து ஈஸியாக வந்து வரும். கத்தி வச்சு லைட்டாக தான் நான் பண்ணுறேன். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வந்திருக்கு. நான் பெரிய பூவாக பண்ண போகிறேன். ஸோ அதனால லேயர் வந்து நான் வச்சுட்டே இருக்கேன். இது நீங்கள் போர்டில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் நம்ம தரையில் கூட வந்து ஊற்றிக்கலாம். ஏன்னா வேறு ஏதாவது உங்களுக்கு வலுவலுப்பான இடம் இருந்ததுன்னா அதில் வந்து நீங்கள் ஊற்றி இது மாதிரி எடுத்துக்கலாம். சின்ன நம்ம நோட்புக்கில் கூட வந்து நம்மளுக்கு அட்டையெல்லாம் வந்து வலுவலுன்னு வரும் இல்லையா, அதில் கூட நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ மெல்ட் ஆகாத இது மாதிரி இருக்கும். நீங்கள் பிளாஸ்டிக்கில் ஊற்றினா சில இது வந்து உருகிடும் நீங்கள் ஹீட்டில் வந்து ஊற்றும் போது. அதே மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும் போதே வந்து நம்ம உருக்கி வச்சுருக்க வேக்ஸும் வந்து சீக்கிரம் வந்து அது ட்ரை ஆயிரும். ஸோ வந்து நீங்கள் அது ட்ரை ஆகிடுச்சுன்னா வந்து அகெயின் நீங்கள் திருப்பி வந்து அடுப்பில் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பூ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம தேவையான அளவு வந்து வச்சுட்டே வரலாம். நான் வந்து இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு இப்போ வந்து திக்காயிடுச்சு. நான் அகெயின் அதை போய் திருப்பி வந்து அதை கொஞ்சம் வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு வேணுமோ அதை போய் உருக்கிட்டு இந்த மாதிரி வந்து மெல்ட் பண்ணி மெல்ட் பண்ணி வந்து அகெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து பெரிய பஞ்சாக கூட பண்ணலாம். அந்த பூவு பாருங்கள் நல்ல பெரிய ஃப்ளவராக கிடச்சிருக்கு. நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து அதை அட்டாச் பண்ணிகிட்டே வரேன். இப்போ அவ்வளோதான், நம்ம வந்து கை அளவுக்கு வந்து ஒரு பூ வந்து பண்ணியாச்சு. ரொம்ப ஈவனாக இருக்குது பாருங்கள். நீளமாக வந்து நான் இந்த இதையும் விட்டுருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி இந்த ரோஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. கலர் வந்து கொஞ்சம் வேரி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் 3 flowers வந்து பண்ணி முடிச்சிருக்கேன். அது வந்து காஞ்சிருச்சு. இதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேக்ஸில் வந்து கொஞ்சம் வந்து எசன்சியல் ஆயில் வந்து ஊற்றுனீங்கன்னா வந்து நல்லா வாசனையாக இருக்கும். நான் வந்து ரோஸ் எசன்சியல் ஆயில் வந்து ஊற்றியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேக்ஸில் வந்து கொஞ்சம் வந்து க்ரீன் கலர் க்ரையான் சேர்த்து உருக்கி எடுத்துக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ க்ரீன் கலரில் வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்து திரியை வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பூவோட எண்டுலேயும் வந்து டிப் ஆகி வரணும். ஸோ இதே மாதிரியே வந்து நம்ம பண்ணி வச்சுருக்க எல்லா பூலையும் வந்து டிப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா வந்து அழகாக உங்களுக்கு ஃப்ளவர் வாஷ் மாதிரி இருக்கும். ஒரு பஞ்ச் ஆஃப் பூ மாதிரி இருக்கும். உங்களுக்கு பொக்கே மாதிரி கூட வந்து கொடுக்கலாம். அது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடியிலையும் சேர்த்து வர மாதிரி பண்ணிங்கன்னா இந்த காம்போட வந்து சேர்த்து வந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரை வந்து இந்த மாதிரி விட்டுக்கிறேன். இது வந்து இலைக்கு. இதை நீங்கள் வந்து அதே மாதிரியே நம்ம பூ பண்ண மாதிரியே ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி இந்த தண்டில் வரிசையாக வச்சிங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து அழகாக இலை கிடைக்கும். இந்த வேக்ஸில் வந்து நம்ம அந்த திரியை வந்து டிப் பண்ணோம் இல்லையா, டிப் பண்ணி காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கம்பி மாதிரி கிடச்சிரும். ஸோ அழகாக வந்து நீங்கள் பொக்கே பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து நிறையா பண்ணி அதை வந்து பொக்கேவாக கூட வந்து யாருக்காவது வந்து கிஃப்ட் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி இதை கட் பண்ணி எடுத்துகிறேன். திரி எல்லாத்தையும் சின்ன சைஸில் ஒரு மண் பிளேட் மாதிரி எடுத்திருக்கேன். அதில் உருக்கி வச்ச வேக்ஸை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம வரிசையாக பண்ணி வச்ச பூ எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா அழகாக ஒரு பஞ்சாக வந்து ஒரு பிளேட்டில் வந்து பூ இருக்கிற மாதிரி இருக்கும். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் அதே மாதிரி நீளமாக வச்சு நீங்கள் பொக்கே மாதிரி கூட வந்து பண்ணிக்கலாம். இப்போ நடுவில் கேப் இருக்குது, அங்கேயும் வந்து ஒரு பூ வச்சிடுறேன். இப்போ அடியில் வந்து நம்மளுக்கு வேக்ஸ் ஊருக்கி போட்டனால
இந்த பூ எல்லாம் வந்து அழகாக வந்து செட் ஆகி நின்று இப்போ வந்து நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். இதுவும் வந்து கீழெல்லாம் வந்து விழுகாது, வேக்ஸில் ஈஸியாக செட் ஆகிடுச்சு. இந்த பானை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கு மேலே நான் அந்த தட்டை வந்து வைக்கிறேன். தட்டில் வந்து நான் பெயிண்ட் பண்ணலை, அப்படியே தான் வச்சுருக்கேன். ஸோ இது தலைமையில் அந்த பூ வச்ச மாதிரி வந்து அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு பஞ்ச் ஆஃப் பூ வந்து அவங்க தலையில் வச்சிட்ருக்க மாதிரி வந்து இருக்குது. இது வந்து நம்ம இப்போ ஏற்றி வச்சுக்கலாம். திரியோட சைஸை வந்து மேலே வந்து தேவையான அளவு வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக வந்து ஏற்றுறோம் பாருங்கள், பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது வந்து அழகாக இருக்குது பாருங்கள், நான் மேலே வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். எல்லா பக்கமும் வந்து ரோஸ் வச்சுருக்கோம், இது நைட் வியூவில் வந்து காமிச்சிருக்கேன். ரொம்ப சூப்பரான ஒரு ரோஸ் பஞ்ச் வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள், ஈஸியாக ரொம்ப சிம்பிளான மெத்தட். இதை வந்து வேலண்டைன்ஸ் டே கிஃப்டாக கூட கொடுக்கலாம். நான் ஏற்கனவே வந்து பஞ்சாக வந்து பூ வைக்கிற மாதிரி காமிச்சேன் இல்லையா, அந்த காம்பு வச்சு அந்த மாதிரி பண்ணி கூட நீங்கள் வந்து கிஃப்டாக வந்து கொடுக்கலாம். திரி உங்கள் கடைக்கில் என்ன வந்து நார்மல் வீட்டில் இருக்க திரி கூட வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளவர் சைஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற கேண்டிலும் க்ரையான்ஸும் வச்சு சூப்பராக வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ரோஸ் கேண்டில் வந்து பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.